11 rupees செடி கிடைக்குது. ஆமா மக்களே, தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் இதுதான் 20 rupees வரும் ப்ரோ. இதோ பாருங்க, டைகர் ரோஸ். டைகர் ரோஸ் லிப்ஸ்டிக்கா? லிப்ஸ்டிக் பிளான்ட். இது என்ன பேரு? புரோக்கன் ஆர்ட். புரோக்கன் தம்பிங்களா நீங்க, பாவம்டா. ஸோ இந்த ரோஸ் வந்து நம்ம பர்த்டே கிஃப்ட், மேரேஜ் கிஃப்ட், அதுக்கெல்லாம் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். தாமரை வந்து நீங்க குளத்தை தான் பார்த்துருப்பீங்க, நாங்கள் தொட்டில காட்டுறோம் உங்களுக்கு. தாமரை தமிழ்நாட்டில் வளர வச்சது இவர் தாங்க. கருப்பே குசும்புக்காரன். ஸோ திஸ் இஸ் ரோஸ் மேரி. ஃபுட்ல சாப்பிட்ருவீங்களே? ஆமாங்க, இது வந்து இதுதான் லக்கி பேம்போ. மக்கள் சிங்கப்பூரியன்ஸ் அங்கே தாய்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கும்பிடுவாங்க. மக்கள் டிவியில 6:30 இந்த வயலும் வளும் அதில் வந்து வீட்டு மாடி கட்டணும் ஆரம்பிச்சோம். நானும் கார்டனர் தான். நானும் சாட்டர்டே சண்டே போயிட்டு கம்பெனிஸில் போயிட்டு ஃபுல்லாக ஒட்டி பெருகிட்டு வரும். ஸோ அப்படி ஆரம்பிச்ச கம்பெனி தான். அதுக்காக நம்ம ஆல்மோஸ்ட் 50+ எம்ப்ளாயி டெம்பரரிஸ்லாம் இருக்காங்க. பேஷனோட வந்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நீங்க இந்த வீடியோ பண்ணி சொல்லி கேட்டீங்கன்னா கரசங்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா படப்பையிலேருந்து நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா வண்டலூர் போற ரோடு, படப்பை டு வண்டலூர் ரோட்ல தான் நம்ம எக்ஸாக்டா இருக்கிறோம். ஸோ எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத நீங்க பின்னாடி இருக்க போர்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இயற்கை கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் வரைக்கும் பண்ணதே கிடையாது. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப புது அனுபவம் மக்களே. இயற்கை கார்டன் அப்படின்னு பார்க்கும்போது நர்சரிங்க, ஓகேவா? நீங்க ஆல்ரெடி டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நர்சரி செட்டப். இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல்லையும் பண்றாங்க, ரீட்டைல்லையும் பண்றாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுப்பீங்கல்ல, ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் பண்றீங்க, ஒரு வீட்டையே நீங்க அப்படியே ஃபுல்லாக ரெடி பண்றீங்க, லேண்ட்ஸ்கேப்பிங் ரெடி பண்ணீங்க, என்ன மாதிரி வேணாலும் பண்ணலாம், உங்களுடைய சாய்ஸ். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் இந்த இயற்கை கார்டனோட நர்சரி செட்டப். இங்க வந்து உங்களுக்கு வந்து பூ வகையிலேருந்து பழம், காய், அப்புறம் மரம், நீங்க என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கார்டனிங் செட்டப் நீங்க ரெடி பண்ணாலுமே இவங்க பண்றாங்க. நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ அப்படியே உள்ள போயிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் தான். ஆக்சுவலாக நீங்க மார்னிங் ஒரு 8 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி வண்டி போயிட்டே இருக்குது, சூப்பரா இருந்தது. இந்த இடத்துல ஒரு லேண்ட்மார்க் சொல்றேன், அங்க திரும்பினீங்கன்னா அந்த ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கு. ஹெச்பி பெட்ரோல் பங்க் ரூபி ஹோட்டல் இருக்கு. ஹெச்பி பெட்ரோல் பங்க் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல தான் நம்ம இயற்கை கார்டன் இருக்கு. உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் மிஸ்டர் தினேஷ் இருக்காரு. தினேஷ்ட பேசிட்டு என்னென்ன செடி வெரைட்டிஸ் இருக்கு, எவ்வளவுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கேட்டு சொல்றேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், அதெல்லாம் கேட்டு சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மக்களே இப்போ வந்து இயற்கை கார்டன் உள்ள வந்துடும். அதோட எம்டி இருக்காரு, மிஸ்டர் தினேஷ் ப்ரோ. எப்படி இருக்கீங்க தினேஷ் ப்ரோ? நல்லா நல்லா ப்ரோ. என் நர்சரி நேம் வந்து இயற்கை கார்டன். நாங்கள் வந்து 3 வெர்டிகல் பண்ணுறோம். ஒன்று வந்து நர்சரி வச்சுருக்கோம், இன்னொன்று வந்து லேண்ட்ஸ்கேப்பிங், இன்னொன்று வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். நர்சரி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டெயிலே பண்ணுறோம். எங்கள் கிட்ட வந்து சிட்டியில் இருக்க சின்ன சின்ன நர்சரிக்காரங்க அவங்க எங்கள் கிட்ட வாங்கிட்டு போய் இப்போ கூட ஒருத்தர் பார்த்தோம். ஆமாம், ரீட்டெயில் ஜென்ரலாக ரீட்டெயில் பிஸ்னஸ். லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணும்போது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், வீடும் பண்ணுறோம். கமர்ஷியல் கிராஸ் லேண்ட்ஸ்கேப் எல்லாமே. ஸோ இந்த மிக்சிங் கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், ரெசார்ட்ஸ் அந்த மாதிரி போடுவோம். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு கூட நீங்கள் லோன் மூவ் பண்ணிக்கலாம். ஷேட் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு இல்லை நிழலாக இருக்குல்ல, அந்த ஷேட் கிராஸ் போடுவோம். நிழல் எங்கே இருக்கும் அங்கே ஷேட் கிராஸ் போடலாம். அது வந்து டெக்னிக்கலாக பஃபாலோ கிராஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து பார்க்கலாம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவோம். இது அழகாக இருக்குது அந்த ரோஸ். இது என்ன ரோஸ் ப்ரோ? இது பிளாக் ரோஸ். இது பிளாக் ரோஸ் இதான் அந்த கருப்பு ரோஜா. அறந்தாங்க நிசாக்கா, உங்கள் சேனல் பேர் இது. இது டபுள் டிலைட் பண்ணுவோம். இந்த பாருங்க ரோஸோட கலர்ஸ் பாருங்க. செம்மையா இருக்கு. இது லெமன் எல்லோ ரோஸ் அனுபவம். இதுல எது ரொம்ப அட்ராக்டிவ்னா எது எது வந்து ரொம்ப? எல்லா ரோஸும் அட்ராக்டிவ். ரோஸ்ல பொறுத்தவரைக்கும் எதுவுமே குறை சொல்ற மாதிரி இருக்காது ப்ரோ. இப்போ அந்த அது பாருங்க ஃபயர் ரோஸ் எப்படி பாருங்க அந்த ரோஸ். ஆமாங்க, அந்த ஃபிளேம் மாதிரியே இருக்கு. அந்த ஃபிளேமோட எஜ்ஜு நெருப்பு சிகப்பா இருக்கும்ல, ஃபிளேம் மாதிரி இருக்கு பாருங்க. ஃபிளேம் ரோஸ் இது பேரு. இதுதான் வந்து சிங்கிள் பசங்களா உங்களுக்காக வச்சிருக்காங்க, வாங்கிட்டு போய் கொடுத்து எப்படியா கமிட் ஆகும். அந்த ரோஸ் இருக்குங்க. அது பிப்ரவரி பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் நிறைய எங்கள் செல் ஆகும். பிப்ரவரி 14th இந்த ரோஸ் ரெட் ரோஸ் தான் மெயினாக கேட்பாங்க. ரோஸ்க்கே தனியாக வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் பேஜ் தனியாக இருக்கு. ரோஸ் லவ்வர்ஸ் இருக்காங்க தனியாக. அப்படியா? கிட்ட ஒரு 250 more than வெரைட்டி ஆஃப் ரோசஸ் இருக்கு. ஸோ கலர்ஸ் நிறைய இருக்கு மக்கள். இங்கே பாருங்க, இது ஒரு மாதிரி பிஸ்கெட் அது. ஆமாம், அந்த மால்கிஸ்ட் கிரீம் பிஸ்கெட் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதோ பாருங்க டைகர் ரோஸ். டைகர் ரோஸ் தெரியுதா உங்களுக்கு? சின்ன செடி வந்து அது இருக்கு பாருங்க, லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ தான் லோடு வந்தது. ஸோ நாளைக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து லிட்டர் கவர் வேணும். என்னது? இதுதான் லிட்டர் கவர். 1 kg ரோஸ். 1 kg ரோஸ். ஸோ இந்த ரோஸ் வந்து நம்ம பர்த்டே கிஃப்ட்டு, மேரேஜ் கிஃப்ட்டு, அதுக்கெல்லாம் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, இது என்ன காஸ்டிங் வைஸ் எப்படியா? இது காஸ்டிங் வந்து ரீட்டெயில் காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 40 rupees கிட்ட வரும். 40 rupees. இப்போ வெட்டிங் பர்த்டே பார்ட்டி எதாவது எடுக்கிறாங்க, அப்போ பல்க் எடுக்கும் 100 rupees, 200 rupees வேணும்னா அப்போ பல்க் எடுக்கும் போது கேன் ரெடியூஸ். 1000 எடுப்பாங்க ஒரு சில பேர். அப்போ கம்மி, கண்டிப்பாக ஹோல்சேல் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரோஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா தே நீட் டு இன்ஃபார்ம் 1 week ஏலியர். ஏன்னா ரோஸ் இங்கே ப்ரொடக்ஷன் கிடையாது. அது எல்லாமே மக்களே தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்
அழகா இருக்கு ப்ரோ. இன்னும் ப்ரோ ஒரே நேரத்தில் இவ்வளோ இது ஒரு மட்டும் ஸ்பெஷாலிட்டி. அப்படி அந்த செடியோட இதுவா? செடியோட இது 360 டேஸ் பூ வந்துட்டு இருக்கும். ஒரு பூ பூத்துனா இங்க கட் பண்ணி விட்டுறோம். அப்பதான் நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய பூ வேணும் நிறைய வரும். இந்த மாதிரி இதெல்லாம் தஞ்சாவூர் எவ்வளவு? 60 ரூபீஸ் வரும். மக்கள் இங்க வாங்க, தண்ணிக்கு நடுவில் பூ பூத்துருக்கு. இது 7 days ரோஸ். 7 days ரோஸா? 7 நாளுக்கு ஒன்று பூந்துகிட்டே இருக்கும். பூத்தா 7 நாள் அப்படியே இருக்கும் போ. அப்படியா? மக்கள் ரொம்ப பிடிக்கும். 7 days ரோஸ்னு கேட்டு வாங்குவாங்க மக்கள் நிறைய பேர். இந்த வெரைட்டி பார்த்தீங்களா, எல்லாமே 7 days ரோஸ். 7 நாள் ரோஜா. அதே மாதிரி ஸ்பெஷல் வாட்டர் லிலிஸ். வாட்டர் லிலிஸ் ஓகே. இதெல்லாம் வந்து ஏதாவது நம்ம லெலி பாட் வச்சுக்கிறாங்கல்ல, மீன் தொட்டி கிராஸ் செட்டப்லேயே ரெடி பண்ணாங்கன்னா பக்கத்தில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். எக்ஸாக்ட்லி, இதெல்லாம் வாட்டர் லிலிஸ். தாமரை நாங்கள் வச்சிருக்கோம் பாட்லேயே. தாமரை வச்சிருக்கோம். தாமரை வந்து நீங்கள் குளத்தை தான் பார்த்துருப்பீங்க, நாங்கள் தொட்டியில் காட்டுறவங்களுக்கு. தாமரையை தமிழ்நாட்டில் வளர வச்சது இவர் தாங்க. கருப்பே குசும்புக்காரன். ஸோ இதில் வந்து ஒயிட் ரோஸ், நாட்டு ஒயிட் வாங்க. சரி, லாஸ்ட் வந்தீங்கன்னா நாட்டு ஒயிட் ரோஸா? மக்களே, நாட்டுனா நம்ம ஊர் ரோஸா? இதெல்லாம் நம்ம ஊர் காய்ச்சிதுன்னா இப்போ அந்த மாதிரி அப்படியே ட்ரை ஆகி விழுந்துடும், அவ்வளோதான். அது கட் பண்ணிடணும். கட் பண்ணுறதா ஹெல்த்தி பிளான்ட் ரெடி ஆகும். அடுத்தடுத்த ஹெல்த்தி பிளான் ரெடி ஆகி வந்துருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் கேட்டுக்கோங்க. நீங்கள் வரவங்க வந்து பிளான்ட் வாங்கும் போதுமே சரி, அவங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கிற அலங்கார செடிகள். இது அலங்கார செடி பெட்ரா, பெட்ரா க்ரோட்டன். அது கலர் பாருங்கள், அந்த கலர் தான் டாமினேட் பண்ணும். இது வந்து சைஸும் ரொம்ப ஹை ஆகாதுல்ல? இல்லை சார், ஓவர் சைஸ் ஆகுது. இது சின்ன பிளான்ட்டு. இது ஆல்மோஸ்ட் 6 months பிளான்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் 100 rupees. பட்ஜெட் ஏற்ற மாதிரி இதில் வந்து 450 வரைக்கும் இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காங்க. 450 சைஸ் அப் ஆகிட்டே இருக்கும்போது அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட். ஓகே. ஸோ இது வந்து கோல்டன் தோஜான்னு. கோல்டன் தோஜா? ஆமாம். இதை வந்து வீட்டு ஹோட்டல் கம்பெனிஸ் ஃபுல்லாக வந்து ஆர்னமெண்டல் டெக்கரேட்டிவ் பிளான்ஸ். இதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். ரொம்ப இன்செக்ட்ஸ் ரொம்ப உட்காராது. பார்க்க எப்பவுமே இந்த ஃப்ரெஷ்ஷான லுக், ஃப்ரெஷ்ஷான க்ரீன் இருக்கும். செகண்ட் திங், இந்த அரிக்கா பம்ப்ஸ் எல்லாம் ஹோட்டல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கோம். ஹோட்டல்ஸ், ஈவன் ஹைவேஸில் கூட இப்போ ரீசெண்டே சார் ஹைவேஸில் பார்த்துல ஹோட்டல்ஸில் போடுவாங்க நிறைய. ரெசார்ட்ஸில், ரெஸ்டாரண்ட் ரெசார்ட்ஸில் இருக்கும் சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் பாம்பு. பேக்கெட் போட்டிருக்காங்க, பேக்கெட் மாற்றிருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பாம்பு. அதில் அடுத்த சைஸ் பெரிய சைஸ் உள்ள இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஒரு ஹாஃப் தென்னை மரம் மாதிரி லுக் இருக்கு. எக்ஸாக்ட். ஸ்டார் ஹோட்டல்ஸோட லாபிஸ் ஃபுல்லாக இவங்க தான். எம்டி லாபிஸ் எங்கே இருந்ததுன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, லோ மெயின்டெனன்ஸ். ஸோ அதனால இவங்க எல்லாம் கவர் பண்ணுவாங்க. இது இது என்னது? இது வந்து இது கிராண்டிஸ் பாம், கிராண்டிஸ் பாம் சொல்லுவாங்க. இவங்களும் வந்து சேம் இவங்க டைப் தான், அரிக்காப் டைப் தான் இவங்களும். இந்த ட்ரீஸ் எல்லாமே இதில் மேல் ஃபீமேல்லாம் கூட உண்டா? ட்ரீஸில் இருக்கு சார், ஃப்ரூட்ஸில் தெரியும். ஃப்ரூட்ஸில் தெரியும். ஃப்ரூட்ஸில் மெயினாக பப்பாயில் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக நீங்கள். பப்பாயில் மற்றபடி ஃப்ரூட்ஸில் வந்து மோர் டெப்த் இன் டு கிராஃப்டிங் அந்த லெவல் டீமுக்கு தான் அதெல்லாம் தெரியும். இப்போ பேசிக்காக நர்சரிக்காரங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கி வைக்கிறதால வி கான்ட் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸோ எங்ககிட்ட ஃப்ரூட் வேரியண்ட் எங்ககிட்ட இருக்குது, ரெடிமேடாக உங்களுக்கு இருக்குது. ஃப்ரூட் வேரியண்ட் சாத்துக்குடின்னு வாங்க, முசாம்பி சாத்துக்குடியாங்க. பரவாயில்லையே, நீங்கள் கடைக்கு போய் ஜூஸ் வாங்கவே தேவை நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து மாடித்தோட்டம் கேட்குறாங்களா சார் உங்களுக்கு? மாடித்தோட்டம் வேணும். அதில் வச்சுலாம் அர்த்தங்க. ஆமாம், சாத்துக்குடி. சாத்துக்குடி, சாரி. பெரிய பெரிய பாட் போட்டு வைக்கணும். இந்த கவர் வந்து 21 க்ரோ பேக் மாதிரி. க்ரோ பேக் மாதிரி. இது என்ன ஹைட் வரும்? இந்த அளவு வளருமா? இல்லை சார், இதில் நீங்கள் கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அந்த கவாத்து முறை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் லெவலில் வந்து இந்த மாதிரி புது லீஃப் டெவலப் ஆகும் தெரிஞ்சுங்களா? புது லீஃப் டெவலப் ஆகல. ஓகே, இது மல்டி பிரான்ச் மாதிரி ஆகும். அது நீங்கள் அங்கே பண்ண இதுதான். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது என்ன ரேட் வருது? இது வந்து 1500 வரும் சார். 1500 சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கையும் அதே தான் சார். எல்லாமே கவாத்து பண்ணணும். உங்களுக்கு கட் பண்ணி விட்டிங்கன்னா ப்ரூனிங் பண்ணுவாங்க. நம்ம டெக்னிக்கலாக இந்த ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா இமீடியட்டாக நிறைய பூ வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பூ வச்சிருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், ஃப்ரெஷ் லீஃப் வந்து பூ வச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ செடி வைக்கிறமோ அவ்வளோ ப்ரூனிங் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து கொடி சம்பங்கி, பழைய வெரைட்டி. இதெல்லாம் கொடி சம்பங்கின்னு சொல்லுவாங்க. கொடி சம்பங்கி, கொடி சம்பங்கி. ஆமாம், கொடி மாதிரி போவாங்க சார். இதில் ஃப்ளவர்ஸ் வரும், எல்லோ அண்ட் க்ரீன் மிக்ஸ் ஃப்ளவர்ஸ் வரும். அது நல்ல அரோமா ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரோஸ் மேரி. ஃபுட்டில் சாப்பிட்ருவீங்களே? ஆமாங்க, நல்லா வாசனை பார்த்தனே தெரியுது. அண்ட் திஸ் இஸ் ஸ்டீவியா. இது வந்து மேரினேஷன் ப்ராடக்ட். இது மேரினேஷன் ப்ராடக்ட். எக்ஸாக்ட். ஸோ இது சாப்பிடுங்க, சாப்பிட்டு மக்களுக்கு சொல்லுங்க எப்படி இருக்கு. ஸ்வீட்டாக இருக்கு. ஸ்டீவியா இனிப்பு துளசின்னு சொல்கிறாங்களே, சுகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து சொல்கிறாங்களே. இதில் இருந்து சுகர் எடுக்கிறாங்க? ஆமாம், சுகர் எடுக்கலை. இந்த லீஃபை வந்து ட்ரை பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் சுகர் தே வில் யூஸ் திஸ் லீஃப் பவுடர். ஓகே, நல்ல மைல்டு அந்த ஸ்வீட்னஸ் வந்து அதில். ஆமாம், அதில் இருக்கும். ஆமாம், ஓகே. இட்ஸ் நாட் அ சுக்ரோஸ் திங் ஆக்சுவலி. இது கறி லீஃப். ஆமாங்க, கிட்ட பார்த்தா தான். நித்தியமல்லி அது இருக்குது பாருங்கள். இது வாடாமல்லின்னு வாங்கறது. ஓகே, வாடாமல்லி. அடுத்தது சேஞ்சிங் ரோஸ். சேஞ்சிங் ரோஸ்னா மூணு கலர் ஆகும். காத்தால ஒரு கலர், மதியான ஒரு கலர், சாயங்காலம் ஒரு கலர். இது அரளி, அடுக்கு அரளின்னு. அது ஏதாவது பண்ணாங்கன்னா அது அவனுக்கு ஒரு ஜூஸை போட்டுற வேண்டியதான். அதில் அந்த ஜூஸ் கொடுக்குற செடி வேற. அது அரளி சாதாரண, அதை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள் இருக்கு நம்மக்கிட்ட. வாட்டர் ஆப்பிள் ஆப்பிள் வருமா? வாட்டர் ஆப்பிள் சொல்லுவோம். கிட்டத்தட்ட முந்திரி பழங்கள் தான் இருக்கும். வாட்டர் ஆப்பிள் இம்போர்ட்டட் வெரைட்டி. இது எவ்வளோ காஸ்ட் வருது? இது 100 rupees வரும். இந்த செஷன் வந்து இன்டோர் பிளான்ஸ். சம்மருக்காக வந்து இன்டோர் பிளான்ஸ் கம்மியாக வச்சிருக்கோம். ஸோ மெயினாக வந்து டேபிள் டாப் பிளான்ஸ் தான் வச்சிருக்கோம். லிப்ஸ்டிக்கு. லிப்ஸ்டிக்கா? லிப்ஸ்டிக் பிளான்ட். அக்லோனிமா லிப்ஸ்டிக்
மான்ஸ்டரா புரோக்கனாட் அது பேரு மான்ஸ்டரா புரோக்கனாட் ஓகே புரோக்கனாட் லீஃப் இருக்கு நேச்சுரலாவே இப்படிதான் ஓட்ட ஓட்டியா வரும் இப்படிதான் இருக்குமா ஆமா ஸோ புரோக்கனாட் இதெல்லாம் சிங்கோனியம் வெரைட்டிஸ் இது எல்லாமே இது வந்து ஒரு இன்டோர் பிளான் டேபிள் டாப் பிளான்ட் நீங்கள் ஆஃபீஸில் கூட உங்கள் டெஸ்க்டாப் பக்கத்தில் அழகாக வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து சீடம் பண்ணுவோம் இதை இது கொஞ்சம் புஷ்ஷி அழகாக இருக்கும் செமி சீடம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஹேபிட் மாதிரி சாஃப்டாக அது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 250 வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்குது ஓகே இதில் இந்த இந்த இண்டோர் பிளான்ஸ் என்ன காஸ்ட் ரேஞ்சஸில் இருக்கும் ஸோ இண்டோர் பிளான்ஸ் வந்து மினிமம் ரேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் 60 ருபீஸ் டு 550 ரேஞ்சில் இருக்கும் மணி பிளான் இப்போ இந்த மாதிரிலாம் 550 ரேஞ்சில் இதெல்லாம் வந்து 50 ருபீஸ் வரும் இதெல்லாம் 50 ருபீஸ் தான் இது எல்லாமே ஒரு அரௌண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ வரும் இந்த செக்டர் 80 ருபீஸ் இவர் வந்து 70 ருபீஸ் ஒரு 120 போட்டிருக்கீங்களா ரேட் எல்லாம் ரேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இது எல்லாமே ஆக்சுவலி ரீட்டைல் ரேட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்குது ஆமாம் ரீட்டைல் ரேட் ஹோல்சேல் வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டில் கிடைக்கும் ஆமாம் இது வந்து ஹைட்ரஜன் ஆனுவோம் ஸ்டார்ட் பாருங்கள் ஹைட்ரஜன் ஆனுவோம் இது செமி ஷேட் இன்டோர் பிளான்ட் இது இந்த ஃப்ளவர் வந்து எப்பவுமே பூத்துட்டு இருக்கும் இதுலேயே ஒரு 3-4 கலர் இருக்குது நம்ம கிட்ட இப்போ 3 கலர் இருக்குது ஒன் இஸ் ப்ளூ ப்ளூ பிங்க் அண்ட் ஒயிட் ஒயிட் ஓகே அண்ட் இது நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம் பேர் என்ன ப்ரோ இது பேர் வந்து டைஃபன் பைக்கா டைஃபன் பைக்கா இந்த பேர்லாம் வச்சு நீங்கள் ஒரு பாட்டு எழுதலாம் ஸோ விஜயானு கொடுத்தா ஒரு பாட்டு படுத்துறாரு நீங்கள் லோட்டஸ் வளர்ந்துச்சு கேட்டீங்க எங்கெங்க லோட்டஸ் கண்ணில் படவே இல்லை ஆமாம் கொடுங்க நீங்கள் தாமரை வளர்த்தாரு தாமரை வளரலையா இப்போதான் வளர்ந்து முடிஞ்சு அவரோட சீட்ஸ் இது ரெடியாக இருக்கு இப்போ தாங்க தாமரை மொட்டு விட்டுருக்கு சீக்கிரம் வளர்ந்துடும் தமிழ்நாட்டில் இது வந்து வாஸ்து செடினு சொல்லுவாங்க சில பேர் கேரளாவில் இந்த இது பேர் ஈப்பர் பியானோ வாஸ்து செடினா இது என்ன ரீசன்காக வீட்டு வாசல் வைப்பாங்க இதை ஓ ஓகே ஒரு நல்ல ஒரு வைப் பாசிட்டிவ் வைப்புக்காக ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளான்டே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் பிளான்ட்டை என்ன பார்த்தீங்கன்னா வாஸ்ட்லாம் கிடையாது இது அப்புறம் அந்த அக்வாரியம் செட்டப் கூட அப்படி தான் இருக்கும் எக்ஸாக்ட்லி போய் பார்த்தா காமாக ஒரு ஃபீல் கிடைக்கும் இது வந்து நீங்கள் நினச்சிப்பீங்க இது வந்து குங்கு மரம் நட்டுப்பீங்க கேட்டிங்களா குங்க மரம் ரோட்டில் இருக்க ஆமாம் திஸ் இஸ் நாட் குங்க மரம் திஸ் இஸ் கால் சைனா டால் சைனா டால் இதோட பேர் எப்படி இருக்குது சைனா டாலா இப்படியே தான் வளருமா மொத்தமாக ஆமாம் ப்ரோ அது பெரிய செடி அங்கே இருக்குது இப்படி வாங்க காட்டுறோம் இது வந்து மெயினாக வந்து 5-star கேட்டகரி பெரிய பெரிய ரெசார்ட்ஸ் பெரிய பங்களாஸ் அவங்களோட மெயின் ரிசப்ஷன் ஏரியாவில் பெரிய தொட்டியில் போட்டு வைக்கிறது பியூர் ஆக்சிஜன் பிளான்ட் நிறைய பியூர் இதோட லீஃப் பாருங்க அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் ஆமாம் ஆனால் இது புங்க மரம் இல்லை மாதிரி தான் இருக்கு பாருங்க அப்படி தான் நினச்சிப்பீங்க விட்டு குங்க மரம் கிடையாது திஸ் இஸ் இம்போர்ட் ஃப்ரம் வியட்நாம் இப்போ இங்கே இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி ப்ராடக்ட்ஸும் நீங்கள் செல் பண்ணுறீங்க ஆமாம் ப்ரோ இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் ஓகே இதில் என்ன ரேஞ்சஸ்லேருந்து போகும் இது ஸ்டார்ட் ஃப்ரம் 70 ருபீஸ் ப்ரோ துளசி மாடலாம் இருக்குது துளசி மாடல் ஸ்டார்ட் ஃப்ரம் 350 to 1550 இது துளசி மாடல் ஃபுல்லாக செராமிக் அப்படியே பாருங்க செராமிக் ஓகே இது செராமிக் வருஷன் மக்கள் இது வந்து இதுதான் லக்கி பேம்போ மக்கள் சைனா சிங்கப்பூர் தாய் அங்கெல்லாம் வந்து இது எப்படின்னா நம்ம எப்படி கடை ஓப்பன் பண்ணிட்டு சாமி கும்பிட்றோம் ஆமாம் அங்கெல்லாம் சிங்கப்பூரியன்ஸ் அங்கே தாய்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கும்பிடுவாங்க உதவி வச்சு இதை ஃப்ரெண்டாக வச்சு கும்பிடுவாங்க இது வந்து எனக்கு அங்கே இருக்க சிங்கப்பூரியன் எனக்கு சொன்னார் இது தே வர்ஷிப் பிகாஸ் இட்ஸ் அ க்ரீனரி ரைட் சாணி ப்ளசண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தே வர்ஷிப் பிளான்ஸ் ஃபார் ரிட்டர்ன் கிஃப்ட்னு சொல்லுவாங்க கல்யாணத்துலாம் போனீங்கன்னா சாதாரண கேட்டேன் ஒரு 500,000 மெம்பர்ஸ்லாம் வாங்கும்போது எப்படி கொடுக்கும் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஸோ வி ஹவ் அ லாட்ஸ் ஆஃப் ஏரியா துளசி செம்பருத்தி மல்லி பாரிஜாதம் நந்தியாவட்டை கொய்யா மருதாணி வெட்டிலை செடி கூட கொடுப்பாங்களா வெட்டிலை கொடுப்பாங்க மருதாணி அப்புறம் இது லெமன் கிராஸ் கொடுப்பாங்க சில பேர் மெடிசனில் கேட்பாங்க லெமன் கிராஸ் கொடுப்பாங்க கருப்பரவட்டி கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பல்காக பண்ணிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்துட்டு வி கேன் டூ ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு பல்க் மட்டும்தானா இல்லை இண்டிவிஜுவல்ஸும் பண்ணுறீங்களா இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுறோம் ப்ரோ இந்த மாதிரி 10 கேட்டல இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அனுப்பிச்சுட்ருவோம் இந்த மாதிரி தர்மாக்கோல் பாக்ஸில் போட்டு அனுப்பிச்சுட்ருவோம் ஸோ இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் மாதிரி போயிடும் நான் ஆமாம் இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் போயிடும் ஸோ மெயினாக வந்து எங்களுக்கு வந்து மெயினாக வந்து இதுதான் ஏன்னா வி ஹவ் ஒன் ப்ரொடக்ஷன் பேக் சைட் சாவுதுன்னா சாப்பிட மாட்டோம் டக்குன்னு அடுத்த பேக்கெட்டில் போட்டு ரெடி பண்ணி டெவலப் பண்ணுறோம் ஃபுல்லாக டெவலப் பண்ணி ஒரு 1 month அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தென்னை மரம் அந்த ஏரியா வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஏரியான்னு சொல்லுவோம் ஓகே கைண்ட் ஆஃப் எதுக்கு எதுக்குன்னா செடி எதனா டேமேஜ் ஆகுது இப்போ நான் இன்னைக்கு காற்றுல லோடு வந்தது லோடில் எப்படியோ செடி டேமேஜ் ஆகி வரும் சில செடிங்களாம் டக்கு என்ன போவோம் நேச்சுரலாக திரும்பி அங்கே போட்டுருவோம் போட்டு அங்கே உரம் வச்சு அதுக்கு வேண்டிய மெடிசன் வச்சு அங்கே வச்சோன்னா நேச்சுரலாக அந்த நிழலுக்கு ஈஸியாக வச்சுட்டு 1 month பிக்கப் பண்ணணும் பிகாஸ் திஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் இது 90% இது உங்களுக்கு ஒரு லெவல் வந்து சவரேட் வந்து ரேடியேட் ஸோ இதோட ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் அங்கே நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ மக்கள் இப்போ நம்ம வந்திருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஃப்டிங் அதாவது ஒரு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு லைஃப் ஸ்டார்டிங்க்கு ஒரு ஒரு சின்ன செடியோட க்ரோத் மாதிரி வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆப்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது வந்து செம்பருத்தி இது நாட்டு செம்பருத்தி சொல்லுவோம் நாட்டு செம்பருத்தி முடிச்சு மெத்திரி ஆரம்பிச்சு கல்யாணம் நிச்சயதாமலம் எல்லாருக்கும் வீட்டுக்கு கௌபிரவசம் ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எல்லாமே கொடுக்குறோம் வி செல்லிங் அரௌண்ட் ஒரு 10 to 15 ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஸோ துளசி பாருங்க என்ன ஆகிட்டு இருக்கு பாருங்க துளசியும் நிறைய பேர் அந்த டைஜஷன் கோல்டு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அதை பாருங்க மல்லி பாருங்க மதுரை மல்லி மதுரை மல்லி ஒன் ஃபீட் கொய்யா காட்டுறேன் கொய்யா ஓ சமயத்தா இருக்கு இது வெறும் டபுளாக இருக்குது மருதாணி இருக்கு நம்ம கிட்ட இப்போலாம் அச்சில் தான் மருதாணி குத்துறாங்க இப்போ இதெல்லாம் என்ன ரேஞ்சில் பண்ணுறீங்க காஸ்ட் ஒரு 250 கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா வில் கிவிங் ஃபார் 15 ருபீஸ் ப்ளஸ் பிளான்ட் 15 ரூபாய் கொடுப்பீங்க ஆமாம் 750 ரேஞ்சில் வரும்போது வி கிவிங் ஃபார் 12 ருபீஸ் மோர் தென் 750 போகும்போது
கிவிங் ஃபார் 11 ரூபீஸ். 11 ரூபீஸ் இங்கே 11 ரூபீஸ்லேருந்து செடி கிடைக்குது. ஆமாம், அதை சொல்லிவிடுங்க கிளியராக. அது வந்து ஒரு ஸ்லாப்னு சொல்லிவிடுங்க. ஸ்லாப் இருக்குது, அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் எடிட்டர் போட்டிருப்பாரு, உடனே ஃபோன் பண்ணி என்ன திட்டாது. சீதா கண்ணு கொடுக்குறோம். சீதாப்பழம் செடி அது. சீதாப்பழம் செடி ரொம்ப நல்லா இருக்கும். கோயம்புத்தூர் சைட் போனால் நம்ம நிறைய பார்க்கலாம், நிறைய வீட்லேயே வச்சுருப்போம். அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நெல் இருக்குது. இந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. நான் ஓரளவுக்கு வெயிட்டு கண்டாப்பிடான்னு சாப்பிட்ட ஓரளவுக்கு மெயின்டைன் வந்துன்னா இந்த செடி ஒரு காரணம். நான் டெய்லி ஆக்சுவலி நெல்லி ஜூஸ் குடிப்பேன் ப்ரோ. பிபி இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதை இந்த இந்த பழ ஜூஸ் குடிச்சிக்கிறேன். ஸோ நந்தியாவட்டி செடிங்க, நிறைய பேர் அதுதான் மல்லின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாசனை அடிக்காத மல்லின்னு வாங்க. இதெல்லாமே நீங்களே கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ரோஸ் அது 10 மணி பூ சொல்லுவாங்களே. 10 மணி பூவா? 10 மணிக்கு மட்டும் பூ பூக்குமா? 10 மணி பூவான் பாது வேறு தெரில எனக்கு. உங்களுக்கு என்ன தெரிஞ்சா சொல்லுங்க. இது என்ன ஒரு குட்டி சைஸ் ரோஸ். ஆமாம், அதுலேயே இதெல்லாம் குட்டியாக ஒரு சின்ன ஒரு பவுல் மாதிரி யூஸ் பண்ணி வைக்கலாம் நான். இதுதான் 20 ரூபீஸ் வரும் ப்ரோ. 20 ரூபா? ஸோ இது பலாமரம். ஓ, இதெல்லாம் பலா குட்டியா? பலா குட்டி. இது வெட்னா பழம்னு சொல்லுவாங்க. இது என்ன ப்ரோ, வாழைச்செடியாக இருக்குது ப்ரோ? வாழை இதில் நிறைய வாழை இருக்குது ப்ரோ. நேந்திர வாழை இருக்குது, செவ்வாழை இருக்குது, மஞ்சள் வாழை இருக்குது, கருப்புர வாழை இருக்குது. புட்டு சாப்பிட்றீங்கள? ஆமாம், புட்டு சாப்பிட. வாழைப்பழத்தை பெசஞ்சு சாப்பிட சொல்லுவாங்களே. ஆமாம், அந்த கருப்புர வாழை. அது இது வந்து கருப்புர வாழை கோலத்தில் இருக்காங்கல்ல, அந்த வாழையோட இருக்குது கருப்புறம். அடுத்து உள்ளே இருக்காங்க பாருங்க, அது இலக்கி. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வேகமாக வளருவாங்க. ஆமாம் ஆமாம். இதை எடுத்து இது தனியாக எடுக்கல, நான் பார்த்தேன். நல்லா நம்ம நடந்து நடந்து டைட்டாக ஓட்டிச்சு ட்ரை பண்ணுங்க முடியும் உங்களால். பாருங்க அப்படியே எடுத்து அப்படியே நீங்கள் பேட்ச் பண்ண வேண்டியதான். இப்போ நாளைக்கு ஒரு வீட்டில் கல்யாணம், லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ண சொல்கிறாங்க. இம்மிடியாக க்ரீனரி வேணும்ன்றாங்க. அவ்வளோதான், அடுத்த லெவல் பண்ணி மேட்டை போட்டு விட்டு திம்ஸ் அடிச்சு தண்ணி பிடிச்சிட்டு அந்த 10% இடம். 24 hours எடுத்து மாற்றி குத்துருவோம் உடனே. நைட்டோட நைட்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கோம். லேண்ட்ஸ்கேப்பிங் என்ன காஸ்ட் பண்ணுறீங்க? லேண்ட்ஸ்கேப்பிங் காஸ்ட் வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்க. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வைஸில் பண்ண முடியாது. ஸோ அந்த சைட்டுக்கு என்ன மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ அந்த சைட்டோட என்விரான்மெண்ட் பொறுத்து தான் காஸ்டிங் டிஃபர் ஆகும். ப்ளஸ் கிளையண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து தான் காஸ்டிங் டிஃபர் ஆகும். ஸோ இது ஸ்கொயர் ஃபீட்டையும் நான் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம போட்டோம்னா கிளையண்ட்டாக வந்து பதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்க வாங்குற பிளான்ட்டுக்கும் நான் அனுப்புகிற லேபர்ஸ்க்கும் தான் சார்ஜ். அந்த ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 ரூபீஸ் வருங்க. ஸோ இதுலேருந்து லேபர் சார்ஜ், லொக்கேஷன் பார்த்து பண்ணுறது, அதில் வந்து வேறு சார்ஜ் வரும். இது வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு ரேட் ஏறும். ரெயின்ஃபோ இருக்கும்போது இது இது எப்படி இருக்குமா? அப்படியே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து அழுகுமான்றதுக்காக அழுகாது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறது சம்மர் சீசன் தான். அப்போ வந்து கிராஸுக்குலாம் 2 டைம்ஸ் தண்ணி ஊற்றி பச்சை பசங்களை பார்த்துக்கணும். பிளான்ஸை முக்காசி ட்ரிம் பண்ணி வச்சுட்டு நல்லாயிருக்கும். நாகப்பழம்னாங்களா? வந்து நீங்கள் வந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். வாய்லெட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இது ஒயிட் வெள்ளை நாவல். வெள்ளை நாவல் ஒரு அரிய ரக நாவல். இவர் ஒரு என்ன வெரைட்டி, இதை என்ன பிளான்ட் எடுத்தாலும் கம்ஸ் ஒன் 550. எல்லா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 6 ஃபீட் மேலே தான். இதெல்லாம் மேங்கோஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்கோவா சொல்கிறாங்களே அந்த மாதிரி மேங்கோஸ். இது இவங்கலாம். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா தோப்பு வைக்கிறவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். இங்கே மாமரம் புனாசான்னு சொல்லுவோம். இது ஒரு ஆந்திரா வெரைட்டி. புனாஃபா வந்து சாப்பிட்றதாச்சும் புனாசா. ஒரு ஆந்திரா வேரியன்ட்டு மாமரம். மாமரமா? நம்ம அதை பாருங்க எவ்வளோ பூட்ருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து செடியாக வருமா, மரம் மாம்பழம் வருமா? அப்படியே மாங்காய் வரங்க. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்கள் வேற ஒரு ஃபீல்டு, இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி ஃபஸ்ட்டு வந்தீங்க? நான் எந்த ஃபீல்டு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபீல்டுங்க. நான் HR-ல இருந்தேன் நான். இப்போ அங்கே தான் வந்து எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நான். ஏன்னா அங்கே இருக்கும்போது நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து நாங்கள் க்ரீன் ஃபீல்டு ரெடி பண்ணோம். ஸோ அஸ் HR அண்ட் அட்மின் வரும்போது லேண்ட்ஸ்கேப்பிங் ஸ்கோப்பில் தான் வரும். நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2013-லாம் 12-ல வந்து யூடியூப் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நமக்கு தெரியும். அப்போ வந்து ரெண்டே சேனல் தான், பொதிகையும் மக்கள் டிவியில் 6:30 இந்த வயலும் வளும். அதில் வந்து வீட்டு மாடி தோட்டம் ஆரம்பித்தேன் பார்த்து பார்த்து. அப்புறம் பக்கத்து கணசெல்லாம் செடி வாங்கினேன். ஸோ அப்படியே இன்னொரு கம்பெனி 2013-ல் நாங்கள் ஜாயின் பண்ணும்போது கம்பெனியில் அங்கே எனக்கு அந்த ஸ்கோப் கொடுத்தாங்க. நான் இதில் இன்ட்ரெஸ்ட். இப்போ இன்டர்வியூவில் கேட்பாங்களே என்ன டொமைனில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு கேட்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷனில் HR இஸ் அ பார்ட். பட் இவன் தான் அடிஷ்னல் ரோல்ஸ் எடுக்கிறது. யூ லைக் கார்டனிங்? கார்டனிங் சொன்னால் ஓகே, தேங்க் யூ வெரி மச் கார்டனிங். ஸோ நல்லா அதை பர்ஃபார்ம் பண்ணேன். ஒரு எனக்கு 2 gardeners இருந்தாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் கார்டனிங் உங்களுக்கு கார்டனிங் ஹேக்ஸே நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம், அது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வி நீட் அடிஷ்னல் இன்கம் ரைட். பேஷனை வந்து கமிஷனில் ஆக்கினேன், அதில் தான் ஒன்றும் கிடையாது. ஸோ ஐ வாஸ் வெரி பேஷன் த பிளான்ஸ். வை வி நாட் கிவ் இன்ட் அ சர்வீஸ் டு த கிளைண்ட்ஸ்? ஓகே. ஸோ அது வந்து இப்போ ஒரு நல்ல பிஸ்னஸாக எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம டிமாண்ட் பண்ணேன். இப்போ டிமாண்ட் க்ரியேட் பண்ணேன் எப்படின்னா, இப்போ நீங்கள் பிளான்ட் வாங்குறீங்க என்கிட்ட, அந்த பிளான்ட் எப்படி கேர் எடுக்கணும் உங்களுக்கு பேசிக்காக தெரியாது. என்கிட்ட கார்டனர்ஸ்க்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ அவங்கள வச்சு ஒரு டீம் க்ரியேட் பண்ணி ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம். ப்ளஸ் என்கிட்ட கிளைண்ட்ஸ் லைக் ஏன் என்கிட்ட ஒரு தம்பி இருந்த
தான் நித்யானந்தம், அவர் தான் மேனேஜர். நானும் கார்டனர் தான், நானும் சாட்டர்டே சண்டே போயிட்டு கம்பெனிஸில் போயிட்டு ஃபுல்லாக ஓட்டி பெருகிட்டு வருவேன். மண்டே ஆஃபீஸ் போக முடியாது அதனால. ஸோ அப்படி ஆரம்பித்த கம்பெனி தான் நாங்கள் ரெண்டு பேரும் இனிஷியல் ஆரம்பித்தோம். அதுக்காக நோ வி ஆல்மோஸ்ட் 50+ எம்ப்ளாயி டெம்பரரிஸ்லாம் இருக்காங்க. மேரியாட்டோட பிராண்ட் ரெண்டு பிராண்ட், ஃபேர்ஃபீல்ட் மேரியாட், மயந்தவல் சிட்டி மேரியாட் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். சிட்டடைன் ஒயம்ஆர் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். டாஜ் விவாந்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஐ திங்க் வந்து பார்க்குற நிறைய பேருக்கு உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர சொல்ல. நான் பேஷனோட வந்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாங்க. இங்கே நர்சரி ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு ஜீரோலாம் போட்டு போயிருக்கேன், நோட்டு நோ சேல்னு போட்டு எழுதி போயிருக்கேன். திடீர்னு ஒரு நாளைக்கு 10,000 சேல்ஸ் ஆகும், திடீர்னு ஒரு 50,000 சேல்ஸ் ஆகும், திடீர்னு ஒரு நாளைக்கு ஜீரோனு போட்டு போவேன். அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் வந்து தான் இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம், வேறு வாட்ஸ்அப் குரூப், அதில் ஒரு 260 பேர் இருக்காங்க. குரூப்பில் போட்டு விட்டு அப்போ நீங்கள் லிங்க் கொடுங்க, நம்ம அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒன்று ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் பண்ணுறீங்களா? பண்ணுறோம், கொரியர் பண்ணுறோம். கொரியர் பண்ணுறீங்களா? கொரியர் பண்ணுறேன். உங்களோட சார்ஜஸ் அடிஷனலி அடிஷனல் அவங்க தான் எடுத்து பண்ணிக்கணும். சரி ப்ரோ, ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்கும். மக்களே, அந்த இயற்கை கார்டன் நான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. காஸ்ட் எல்லாமே உங்களுக்காக நான் கேட்டேன். கல்யாணம், வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப்பிங் தாண்டி நீங்கள் ட்ரீஸ் வைக்கணும், சின்ன சின்ன செடிஸ் அண்ட் மெடிசனல் பிளான்ஸ், இன்டோர் பிளான்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் உங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், அட்ரஸ் ஒன் டைம் சொல்லிடுங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கரசங்கல்னு ஒரு ஏரியாவில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா வண்டலூர்லேருந்து படப்பை போகிற ரூட்டில், கரெக்டாக வண்டலூர் ஜங்ஷன்லேருந்து 2.5 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர்ஸ் கேட்டால் ஆன் மெயின் ரோட்டில் இருக்குது. லேண்ட்மார்க் வந்து ரூபி பில்டிங் இருக்கும், அண்ட் எஸ்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட், எஸ்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் இதான் லேண்ட்மார்க். ஸோ நீங்கள் கேட்டால் கூட நாங்கள் ஈஸிலி கைட் பண்ணுவோம் உங்களுக்கு. நான் மேப் லொக்கேஷன் லிங்கை கீழே போட்டுவோம். பார்த்து குத்தி இவரே டீநகர் வந்திருக்காரு, நானே வந்திருக்கேன். பார்த்து பார்த்து வாங்கி சந்தோஷமாக இருந்து பயனடையவும். ஸோ டில் தென் சேர்த்து வாஷ் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ப்ளட் நான் பார்க்கணும் வாய்ஸ் அண்ட் ஏன் கூட மிஸ்டர் தினேஷ். தடா 365 நாளைக்கு தீட்டில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா?